ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்மார்ட் லீடர்ஸ் ஐஏஎஸ் ஜியாகிரபியை பற்றி இம்பார்ட்டண்ட் கான்செப்ட்ஸை கவர் பண்ணக்கூடிய வீடியோ சீரிஸ் தான் இது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்திங்கன்னா ரொட்டேஷன் அண்ட் ரெவல்யூஷன் ஆஃப் தி எர்த் எர்த்து சூரியனை சுற்றி வரக்கூடிய அந்த விஷயத்தை ரெவல்யூஷனு சொல்லுவோம் எர்த்து தன்னைத்தானே சுற்றிக்கிறதுக்கு பேர் ரொட்டேஷன் சொல்லுவோம் ஸோ இப்படி ரொட்டேஷனாலேயும் ரெவல்யூஷனாலையும் எர்த்தோடைய சர்ஃபேஸுக்கு மேலே என்னென்ன சேஞ்சஸ் வருதுன்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம் ரொட்டேஷன் ஆஃப் தி எர்த் எர்த்த தன்னைத்தானே சுத்திக்கிறதுனால என்னென்ன சேஞ்சஸ் வருதுன்றத பார்ப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் எர்த்து வந்து வெஸ்ட்டில் இருந்து ஈஸ்டன் டைரக்ஷனை நோக்கி ரொட்டேட் ஆகிறது தான் நம்ம வந்து ரொட்டேஷன் ஆஃப் தி எர்த்துன்னு சொல்லுவோம் ஸோ எர்த்து ரொட்டேட்ஸ் இன் வெஸ்ட் டு ஈஸ்ட் டைரக்ஷன் ஸோ எர்த்தோடைய மையத்தை அதாவது இந்த இமேஜினரி லைன் இந்த ஆக்சிஸை மையமாக வச்சு தான் எர்த்து தன்னைத்தானே சொல்லணுக்கும் அப்படி வெஸ்ட் டு ஈஸ்டர்ன் டைரக்ஷனில் சுழல்லக்கூடிய தான் நம்மளுக்கு டே அண்ட் நைட் வேரியேஷன் வரும் சரிங்களா இந்த ரொட்டேஷனை ஸ்பேஸ்லேருந்து அதாவது எர்த்தோக்கு அவுட்டர் ரீஜன்லேருந்து நம்ம பார்க்க போகும்போது நார்தர்ன் போல் ரீஜன்லேருந்து பார்க்க போகும்போது இந்த ரொட்டேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிக்ளாக்வைஸ் டேரெக்ஷனில் இருக்கும் அதாவது ஆன்டி கிளாக்வைஸ் டேரக்ஷனில் நார்தன் போலேருந்து பார்க்க போகும்போது இரத்தோடைய டேரக்ஷன் நம்மளுக்கு தெரிய வரும் இதே சதர்ன் போல் ரீஜனிலேருந்து பார்க்க போகும்போது இரத்தோடைய ட ரொட்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்கும் சரிங்களா ஸோ இந்த கிளாக் வைஸ் அல்லது ஆன்டி கிளாக் வைஸ் நம்ம பார்க்கக்கூடிய பொசிஷனை பொறுத்து எர்த்து மாறும் பட் டேரெக்ஷன்ன்றது எப்பயுமே மாறாது வெஸ்ட் டு ஈஸ்ட் தான் ரொட்டேட் ஆகும் வெஸ்ட் டு ஈஸ்ட் ரொட்டேட் ஆகிறதுனால ஈஸ்டர்ன் சைடில் நம்மளுக்கு எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா சூரிய உதயம் முன்னாடி நடக்கும் ஸோ அதனால தான் ஈஸ்டர்ன் கெமிஸ்பியருடைய என் பாயிண்ட்டாக இருக்கக்கூடிய ஜப்பானை லேண்ட் ஆஃப் ரைஸிங்ஸ்ன்னு ஒன்றும் நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம் சரிங்களா ஸோ இப்படி எர்த்து ரொட்டேட் ஆக போகும்போது எந்த சைடு வந்து சூரியனை நோக்கி ஃபேஸ் பண்ணியிருக்கோ அந்த பகுதி பகுதிகள் எல்லாமே பகலை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அதுக்கு ஆப்போசிட்டான பகுதிகள் எல்லாமே இரவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் சரிங்களா ஸோ இப்படி டோட்டலாக எர்த்து எடுத்துக்கக்கூடிய டைம் வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒரு தன்னைத்தானே சுழல் இருக்கிறதுக்கு எர்த்துக்கு எடுக்கக்கூடிய டைமை தான் இருபத்தி நாலு மணி நேரங்கள்னு சொல்கிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு நேரம் பகலாகவும் பன்னிரெண்டு நேரம் இரவாகவும் இருக்கும் சரிங்களா ஸோ எர்த்தோடைய டில்ட்டிங்கை பொறுத்து இரத்தோடைய எந்த சர்ஃபேஸு சூரியனை நோக்கி இருக்கோ அங்கே டேவும் அதுக்கு ஆப்போசிட்டான பகுதிகளில் நைட்டும் இருக்குன்றது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் இதை வந்து காசேஜ் ஆஃப் டே அண்ட் நைட் வந்து என்னுடைய ரீசன்னால் நடக்குதுன்னு கேட்பாங்க அதாவது காசஸ் ஆஃப் டே அண்ட் நைட் ஆஃப் தி எர்த் இஸ் காஸ் இஸ் டியூ டு விச் ரீசன் கேட்பாங்க ரொட்டேஷன் ஆஃப் தி எர்த் ஓகேவா ஸோ இரத்துடைய ரொட்டேஷனை பேஸ் பண்ணி தான் டே அண்ட் நைட் வேரியேஷன் இருக்குது சரிங்களா ஸோ அதே மாதிரி எர்த்து வந்து தன்னைத்தானே சுழன்றது மைய பகுதின்னு சொல்லக்கூடிய இமேஜினரி ஆக்சிஸை வச்சு தான் தன்னைத்தானே இருக்குது அதை தான் ரொட்டேஷன் சொல்லுவோம் இது வந்து ஒரு டுவெண்ட்டி த்ரீ அண்ட் ஹாஃப் டிகிரி டில்ட் இருக்கும் அந்த டில்ட் ஆனதினால என்னென்ன சேஞ்சஸ் வருதுன்றதை பார்ப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் எர்த்து வந்து சப்போஸ் டில்ட் ஆகாமல் இந்த சென்ட்ரல் ஆக்சிஸ்ன்னு சொல்லக்கூடிய இமேஜினரி ஆக்சிஸை மையமாக வச்சு ரொட்டேட் ஆகிட்டு இருந்ததுன்னா எர்த்துடைய எல்லா பகுதிகள்லேயும் அதாவது ஈக்குவட்டோரியல் ரீஜன் டிராபிக் ஆஃப் கேன்சர் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் பகுதிகளிலையும் எல்லா டைம்லேயுமே டெம்பரேச்சர் சேமாக தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா எர்த்து டில்ட் ஆகாமல் இருக்கக்கூடிய பொசிஷன் பட் நம்மளுக்கு தான் தெரியும் எர்த்து வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய மைய பகுதிகளில் இருந்து டுவெண்ட்டி த்ரீ அண்ட் ஹாஃப் டிகிரி டில்ட் ஆகிருக்குன்றது நம்மளுக்கு தெரியும் இந்த மைய ஆக்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ அண்ட் அ ஹாஃப் டிகிரி டில்ட் ஆகிருக்கிறதுனால கண்டிப்பாக எல்லா பகுதிகளிலுமே வந்து பார்த்திங்கன்னா சன்னுடைய ரேஸ் ஒரே மாதிரி படாது அப்படி படாதது மூலிமா என்னென்ன சேஞ்சஸ் வருதுன்றதை பார்ப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டில்டிங் வந்து பார்த்திங்கன்னா டுவோர்ட்ஸ் சன்னை நோக்கி அது வந்து சாஞ்சு இருந்ததுன்னா ஈகோட்டார் மேலே படக்கூடிய நேரடி கதிர்கள் ஈக்வட்டார்க்கு மேலே படக்கூடிய டேரக்ட்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்தன் ஹெமிஸ்ஸ்பியரில் இருக்கக்கூடிய டிராபிக் ஆஃப் கேன்சர் மேலே படம் ஏன்னா டுவெண்ட்டி த்ரீ அண்ட் அஹாப் டிகிரி டில்ட்டாக இருக்கிறதுனால ஜீரோ டிகிரி ஈக்வட்டாரில் இருந்து டுவெண்ட்டி த்ரீ அண்ட் அஹாப் டிகிரிக்கு நார்தன் ஹெமிஸ்பியரில் இருக்கக்கூடிய ட்ராபிக் ஆஃப் கேன்சர் மேலே படம் இதே வந்து அந்த டில்ட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சன்னோடைய ரேஸ்க்கு ஆப்போசிட் சைடில் அதாவது ஆப்போசிட் டைரக்ஷனில் டில்டாக இருந்துச்சுன்னா ஜீரோ டிகிரி ஈக்வட்டாரில் ஈக்வட்டார்லேருந்து சதர்ன் ஹெமஸ்பியர்லேருந்து இருபத்தி மூன்று டிகிரி கீழே தங்கியிருக்கக்கூடிய ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் மேலே படும் ஸோ அப்போது நார்மலாக எர்த்து டில்ட் ஆகாமல் இருந்துச்சுன்னா ஈக்வட்டார் தான் மேக்சிமம் டெம்பரேச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் இதே டில்ட்டிங் டுவோர்ட்ஸ் தி சன்னாக இருந்துச்சுன்னா டிராபிக் ஆஃப் கேன்சரில் மேக்சிமம் டெம்பரேச்சரும் டில்ட்டிங் அவே ஃப்ரம் தி சன்னாக இருந்துச்சுன்னா டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் மேலே மேக்ஸிமம் டெம்பரேச்சரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் இந்த ஃப்ரன்ஸ் அதாவது ஒவ்வொரு சர்ஃபேஸ்லேயும் சன்னோடைய ரேஸு படக்கூடிய இந்த டிஃப்ரென்ஸ் வந்து ஒவ்வொரு கால அளவுலையும் மாறும் இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு சீசனல் வேரியேஷன் நடக்குது இது எப்படின்றத பார்ப்போம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எர்த்து தன்னைத்தானே சுற்றிக்கிறது எப்படி ரொட்டேஷன் சொன்னோமோ சூரியனை சுற்றி தனிப்பட்ட ஒரு ஆர்பிட்டில் சுற்றி வர்றதுக்கு பேர் தான் ரெவல்யூஷன் சரிங்களா அப்படி தனிப்பட்ட அதை சுற்றி வரக்கூடிய அந்த ஆர்பிட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஷேப்பில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எலிப்டிக்கல் ஷேப்பில் இருக்கும் எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் சுற்றி வரும் ஸோ ஒரு எலிப்ஸ் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்பிட்டில் சுற்றி வரதுனால கண்டிப்பாக எர்த்துக்கும் சன்னுக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டைம்லையுமே வந்து ஒரே மாதிரி இருக்காது இப்போது சப்போஸ் சன்னை சுற்றி எர்த்து சர்க்குலர் ஆர்பிட்டில் சுற்றி வந்திருந்ததுன்னா எல்லா நேரங்கள்லையுமே எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா சன்னுக்கும் எர்த்துக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருந்திருக்கும் பட் நம்மளுக்கு தெரியும் எர்த்து வந்து சூரியனை சுற்றி எலிப்டிக்கல் ஆர்பீட்டில் சுற்றி வரதுனால அந்த டிஸ்டன்ஸ் வேரியேஷன் இருக்கும் அந்த டிஸ்டன்ஸ் வேரியேஷனை பொறுத்து க்ளோசஸ்டு பாயிண்ட் டூ தி சன்னுன்னு ஒரு பொசிஷனையும் ஃபார்தஸ்ட்டு பாயிண்ட்டு அதே ஃப்ரம் தி சன்னுன்னு ஒரு பொசிஷனையும் சொல்லுவாங்க அப்போது எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் சுற்றி வரப்போகும்போது இந்த பாயிண்ட் அதாவது க்ளோசஸ்ட்டு டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி சன் இருக்கிறத பெருஹீலியான்னு சொல்லுவாங்க அது வருஷத்தில் எந்த டேட்டில் சராசரியாக நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி தேர்ட் அன்னைக்கு நடக்கும் இதே சூரியன்லேருந்து ரொம்ப ஃபார்தஸ்ட்டு பொசிஷனில் எர்த் இருக்கிறத அப்ஹீலியான்னு சொல்லுவாங்க சரிங்களா இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கலையும் மேக்ஸிமம் இருக்கும் அது எந்த நாளில் சராசரியாக நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஜூலை ஃபோர்த் அன்னைக்கு இந்த அப்ஹீலியான் நடக்கும் சரிங்களா ஸோ இது மட்டும் இல்லாமல் எர்த்தோடைய டில்ட்டிங் ஆங்கிளை பொறுத்தும் டிஃப்ரெண்ட் சர்ஃபேசஸ் ஆஃப் தி எர்த் வந்து டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் மார்ச் இருபது இருபத்தொன்று அல்லது செப்டம்பர் இருபது இருபத்தொன்று அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூரியனுடைய நேரடி கதிர்கள் டேரக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்வட்டார் மேலே படம் ஈக்வட்டார்ன்றது நம்ம என்னன்னு பார்த்துருந்தோம் எர்த்த சம அளவில் பிரிக்கக்கூடிய மைய புள்ளியை தான் நம்ம ஈக்வட்டார்னு பார்த்துருந்தோம் அப்போ நார்தன் ஹெமஸ்பியரும் சதர்ன் ஹெமஸ்பியரும் சேம் அமௌண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அதை தான் ஈக்வினாக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க மார்ச் ஈக்வினாக்ஸ் அல்லது ஸ்ப்ரிங் ஈக்வினாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க செப்டம்பர் அப்போ இருக்கிறத ஆட்டம்னல் ஈக்வினாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டில்ட்டிங் டுவர்ட்ஸ் தி சன் இருந்துச்சுன்னா எங்கே டேரக்ட் ரைஸ் பார்த்தோம் ட்ராபிக் ஆஃப் கேன்சர் மேலே படம் அது எப்போ நடக்கும்

டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் பகுதிகள் மேலே டேரக்ட் ரைஸ் படும் அப்போது சதன் ஹெமஸ்பியரில் சம்மர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் அது எந்த டைமில் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் அப்போ நடக்கும் இதை தான் டிசம்பர் சால்ஸ்டைஸ் அல்லது குளிர்கால சந்தின்னு சொல்லுவாங்க இந்த வேரியேஷன்னால் சீசனல் காசஸ் நடக்கும் சரிங்களா இதை தான் டீட்டெயில்டாக பார்ப்போம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மார்ச் ஈக்வினாக்ஸ் அப்போவும் செப்டம்பர் ஈக்வினாக்ஸ் அப்போவும் இந்த டில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சன்ரைஸ்க்கு பேரலாக இருக்கும் அப்போ சன்ரைஸ்க்கு பேரலாக இருக்க போகும்போது இது ஐதர் டுவோர்ட்ஸ் தி சன்ரைஸாகவும் இருக்காது அல்லது அவே ஃப்ரம் சன்ரைஸாகவும் இருக்காது ஸோ இந்த காரணத்தினால கண்டிப்பாக சன்னுடைய டேரக்ட் ரைஸ் வந்து எங்கே படும்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவட்டார் மேலே தான் படும் அப்போ நார்தன் ஹெமிஸ்பியரும் சதன் ஹெமிஸ்பியரும் ஈக்வினாக்ஸ் அப்போ சேம் அமௌண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் இதே நம்ம என்னென்னு பார்த்தோம் ஜூன் சால்ஸ்டேஸ் அப்போ டில்டிங் டுவோர்ட்ஸ் தி சன் இருக்குன்னு பார்த்தோமா அப்போது டேரக்ட் ரைஸ் எங்கே படும் டிராபிக் ஆஃப் கேன்சர் மேலே படும் இதே டிசம்பர் சால் ஸ்டேஸ் அப்ப எங்க படம் பார்த்தோம் டைரக்டரிஸ் வந்து பாத்தீங்கன்னா ट्रॉपिक ஆஃப் கேப்ரிகான் மேலே படம் இந்த டிஃபரன்ஸஸை பொறுத்துதான் பருவநிலை மாற்றங்கள் அல்லது சீசனல் வேரியேஷன்ஸ் இருக்குது அதை கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம் அதாவது மார்ச் டுவெண்ட்டி ஒன் அல்லது டுவெண்ட்டி டூ அப்போ இந்த டேரக்ட் ரைஸ் ஆஃப் ரைஸ் எங்கே படுது கரெக்டாக ஈக்குவட்டார் மேலே படுது ஈக்குவட்டார் மேலே படப்பும்போது நார்தர்ன் ஹெமிஸ்பியரும் சதர்ன் ஹெமஸ்பியரும் சேம் அமௌண்ட் ஆஃப் டெம்ப்ரேச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் அதே இந்த டைம் இந்த சைடு அதாவது செப்டம்பர் டுவெண்ட்டி செகண்ட் அப்போன்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இரத்தோடைய டேரக்ட் ரைஸ் ஈக்வட்டார் மேலே படம் அப்படி ஈக்குவட்டார் மேலே பட போகும்போது போது ஹெமஸ்பியர் எக்ஸ்பீரியன்ஸஸ் தி சேம் அமௌண்ட் ஆஃப் டெம்பரேச்சர்னு சொல்லுவோம் ஸோ இந்த சீசனை தான் வந்து பார்த்தீங்கன்னா

இரத்தோடைய பொசிஷன் வந்து டில்ட்டிங் டுவோர்ட்ஸ் தி சன்னாக இருக்கும் அப்படி இருக்கிறதுனால ஈக்வட்டார் மேலே படக்கூடிய டேரக்டரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ அண்ட் ஹாஃப் டிகிரி நாத நிமிஸ்பியரில் இருக்கக்கூடிய ட்ராபிக் ஆஃப் கேன்சர் மேலே படும் இந்த நாள் அன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ட்ராபிக் ஆஃப் கேன்சர் எது மேலே பாஸ் ஆகும் இந்தியாவுக்கு மேலே பாஸ் ஆகும் இந்தியாவை எக்ஸாக்டாக ரெண்டாக பிரிக்கக்கூடிய லாட்டிட்யூட் எதுன்னு கேட்டிங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ அண்ட் ஹாஃப் டிகிரி நாதன் ஹெமஸ்பியரில் இருக்கக்கூடிய ட்ராபிக் ஆஃப் கேன்சர் இந்த டே அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நார்தன் ஹெமிஸ்பியர் எக்ஸ்பீரியன்ஸஸ் தி லாங்கஸ்ட் டேவும் இருக்கும் அந்த தான் ஜூன் டுவெண்ட்டி ஒன்னை நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் யோகா டேவாக யூஎன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா அதே மாதிரி டிசம்பர் டைம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா எர்த்தோடைய பொசிஷன் வந்து டில்ட்டிங் அவே ஃப்ரம் தி சன்னாக இருக்கும் அந்த அப்போ என்னவாக இருக்கும் எய்கொட்டார் மேலே படக்கூடிய டேரக்டரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ அண்ட் அ ஹாஃப் டிகிரி சதன் ஹெமஸ்பியரில் இருக்கக்கூடிய டாபிக் ஆஃப் கேப்ரிகான் மேலே படம் அப்படி பட போகும்போது சதன் ஹெமிஸ்பியரில் சம்மராகவும் நாதன் ஹெம்மிஸ்பியரில் வின்டராகவும் இருக்கும் ஸோ இந்த காரணத்தினால நாதன் ஹெமிஸ்பியரில் இந்த டைமை வந்து பார்த்திங்கன்னா வின்டர் சால்ஸ்டைஸ் அல்லது குளிர்கால சந்தின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி தான் பருவநிலை மாற்றங்கள் அல்லது சீஸ்னல் வேரியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெவல்யூஷன் மூலிமா நடக்குதுன்னு சொல்லுவோம் அப்போ ரெவல்யூஷன் மூலிமா சீஸ்னல் வேரியேஷன்ஸ் நடக்குது சீசன்ஸ் உடைய காசஸ்க்கு என்னென்னலாம் ரீசன்ஸ்ன்னு கேட்பாங்க ஒன்று என்ன சொல்லலாம் ரெவல்யூஷன் எர்த்து வந்து சூரியனை சுற்றி வர வரதுனால பருவநிலை மாற்றங்கள் வருதுன்னு சொல்லலாம் இன்னொன்று ஒன்று என்ன சொல்லலாம் எர்த்து வந்து டுவெண்ட்டி த்ரீ அண்ட் அஃப் டிகிரி டில்ட்டாக இருக்கிறதுனால தான் இந்த வேரியேஷனே வருது இந்த டில்ட்டிங் இல்லைன்னா எல்லா பகுதிகளும் வருஷத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாள்லையுமே சேம் அமௌண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கும் இன்னொரு ஒரு காரணம் என்ன சொல்லலாம் ஷேப் ஆஃப் தி எர்த்தை சொல்லலாம் எர்த்து வந்து ரெக்டாங்குலர் ஷேப்பாக இருந்துருந்ததுனாலும் அதே காரணங்கள்தான் தான் இருந்திருக்கும் எர்த்து ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கிறதுனால தான் அந்த இன்க்ளினேஷன் ஆங்கிள் வந்து வேரியேஷன் ஆகுது அந்த வேரியேஷனால தான் ஒவ்வொரு சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளும் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இதை பொறுத்து தான் சீசனல் காசஸ் வருது ஸோ அப்போ இந்த மூணு ரீசனி மேஜர் ரீசனாக சொல்லலாமா ரெவல்யூஷன் டில்ட்டிங் ஆஃப் தி எர்த் அது எத்தனை டிகிரி டுவெண்ட்டி த்ரீ அண்ட் ஹாஃப் டிகிரி டெல்டா இருக்கிறதுனால அதே மாதிரி ஸ்பெரிக்கல் நேச்சர் ஆஃப் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த் இந்த மூணுமே முக்கியமான காரணங்கள் சீசனல் வேரியேஷனுக்காக இந்த ரெவல்யூஷனோ அல்லது டில்டிங்கோ நாட் ஓன்லி கிரியேட்ஸ் சேஞ்சஸ் இன் தி சீசன்ஸ் பருவநிலை மாற்றங்கள் உருவாகிறதுல மட்டும் இது முக்கியமான காரணமாக இருக்கிறது கிடையாது ஒரு நாளுடைய பகலிரவு நேர மாற்றத்துக்கும் இது ஒரு முக்கியமான ரீசனாக இருக்குது அப்படின்னா என்னது வேரியேஷன் இன் தி டைம் ஆஃப் டே அண்ட் நைட் டே டைம் அண்டு நைட் டைமுடைய வேரியேஷனுக்கும் ரெவல்யூஷன் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது அது எப்படின்றத பார்ப்போம் ஸோ நம்மளுக்கு என்ன இந்த டில்ட்டிங்னால புரிய வருது எர்த்தோடைய சர்ஃபேஸுக்கு மேலே படக்கூடிய சோலார் லைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைம்லையும் ஒவ்வொரு ரீஜனில் படுதுன்னு பார்ப்போம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா சன்னு வந்து ஸ்டேபிளாக தான் இருக்குது இரத்த தான் அதை சுற்றி வருது நம்மளுக்கு எப்படி தெரியும் சன் நம்மளை சுற்றி வர மாதிரி தான் தெரியும் அதை தான் வந்துட்டு அப்பாரண்ட் மூவ்மெண்ட் ஆஃப் தி சன்னு சொல்லுவாங்க ஒரு சன் ரியலாக மூவ் ஆகிறது கிடையாது பட் சன் மூவ் ஆகுறது மாதிரி தெரியறதுனால அது அப்பாரண்ட் மூவ்மெண்ட் ஆஃப் தி சன் இந்த அப்பாரண்ட் மூவ்மெண்ட் ஆஃப் த சன்னு என்ன அர்த்தம் சன்னுடைய டேரக்ட் எனர்ஜி எர்த்தோடைய சர்ஃபேஸ் மேலே எப்படி பொறுத்து நம்ம டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸ்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் ஸோ இந்த மார்ச் டைம்லேயும் வந்து செப்டம்பர் டைம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நம்மளுக்கு வந்து ஈக்குவட்டார் மேலே ஜீரோ டிகிரி ஈக்குவட்டார் மேலே படுமா அதன் பொறுத்து தான் நம்மளுக்கு ஈக்குவனாக்சிஸ்ன்றதை பார்த்தோம் இதே ஜன் டுவெண்ட்டி ஒன் அப்போ ட்ராபிக் ஆஃப் கேன்சர் டுவெண்ட்டி த்ரீ அண்ட் ஹாஃப் டிகிரி நார்த் இருக்கக்கூடிய டிராபிக் ஆஃப் கேன்சர் மேலே படம் இதே டிசம்பர் அப்போ டிசம்பர் டுவெண்ட்டி ஒன் அப்போ சதர்ன் ஹெமஸ்பேல இருக்கக்கூடிய டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் மேலே படம் ஸோ இதை பொறுத்த சீசனல் வேரியேஷன்ஸ் வருது இந்த சீசனல் வேரியேஷனோட சேர்த்து டே அண்ட் நைட்டுடைய டைம் ஏரியேஷன் வரும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவின் ஆக்சிஸ் எக்ஸாக்டாக ஈக்குவட்டார் மேலே சன்ரைஸ் டேரெக்டாக படக்கூடிய இந்த மார்ச் அப்போவும் செப்டம்பர் அப்போவும் கரெக்டாக சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு உதயமாகி ஆறு மணிக்கு சன்செட் ஆகிடும் ஸோ எக்ஸாக்டாக டுவெல் ஹவர்ஸ் டே டைமும் டுவெல் ஹவர்ஸ் நைட் டைமும் ஈக்வினாக்ஸஸ் அப்போ எர்த்து வந்து சமமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் ஏன்னா மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக்கு சன்ரைஸ் நடந்துச்சுன்னா ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக்கு எக்ஸாக்டாக சன்செட் நடந்துடும் இதே சம்மர் சால்ஸ்டேஸ் ஜூன் டுவெண்ட்டி ஒன் அப்போ நார்தன் ஹெமிஸ்பியரில் லாங்கஸ்ட்டு டேவும் ஷார்ட்டஸ்ட் நைட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் ஏன் ட்ராபிக் ஆஃப் கேன்சர் இருக்கக்கூடிய நார்தன் ஹெமஸ்பியரில் டேரக்ட் ரைஸ் பண்ணுறதுனால ஜூன் அப்போ நார்தன் ஹெமஸ்பியரில் லாங் டேவும் ஷார்ட் நைட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆறு மணிக்கு உதயமாக வேண்டிய சூரியன் அதுக்கு முன்னாடியே உதயமாயிடும் அஞ்சு மணிக்கு உதயமாகி ஆறு மணிக்கு சன்செட் ஆக வேண்டிய சூரியனு ஒரு மணி நேரம் கழித்து ஏழு மணிக்கு தான் சன்செட் ஆகும் ஃபோர்டீன் ஹவர்ஸ் டேவும் டென் ஹவர்ஸ் நைட்டும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ சம்மர் சால்ஸ்டேஸ் அப்போ இயர்லி சன்ரைஸ் இருக்கும் லேட் சன்செட் இருக்கும் எங்கள் நாதன் ஹெமஸ்பியரில் அதை தான் லாங்கஸ்ட் டேன்னு சொன்னோமா இந்த லாங்கஸ்ட் டேவாக இருக்கக்கூடிய ஜூன் டுவெண்ட்டி ஒன்னில் தான் இன்டர்நேஷ்னல் யோகா டேனும் நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் இதே வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் அப்போது ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் மேலே சன்னுடைய டேரக்டரைஸ் இருக்கிறதுனால சதர்ன் ஹெமஸ்பியரில் லாங் டேவும் ஷார்ட் நைட்டும் இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் லாங் நைட் எங்கே இருக்கும் நார்தன் ஹெமஸ்பியரில் இருக்கும் ஷார்ட் டே எங்கே இருக்கும் நார்தன் ஹெமஸ்பியரில் இருக்கும் ஸோ இது அப் அப்படியே ஆப்போசிட்டாக வைஸ் வருஷவாக மாறும் சதர்ன் ஹெமஸ்பியரில் லாங்கஸ்ட் டே இருந்துச்சுனா நார்தன் ஹெமஸ்பியரில் ல ஷார்ட்டஸ்டு டே இருக்கும் சதன் ஹெமஸ்பியரில் ஷார்ட்டஸ்ட்டு டே இருந்துச்சுன்னா நாதன் ஹெமஸ்பியரில் லாங்கஸ்ட் டே இருக்கும் இந்த ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய இந்த பொசிஷனை பொறுத்து தான் நம்மளுக்கு சன் லைட்டோடைய டே டைம் அண்டு நைட் டைம் வேரியேஷனும் நடக்குது இதே டிசம்பர் மேலே சன்னுடைய ரேஸ் படக்கூடிய சம் விண்டர் சால்ஸ்டேஸ் அப்போ நாதன் ஹெமஸ்பியரில் வந்து பார்த்திங்கன்னா சன்ரைஸே ரொம்ப லேட்டராக தான் நடக்கும் ஆறு மணிக்கு உதயமாக வேண்டிய சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ஏழு மணிக்கு தான் உதயமாகும் பட்டு ஆறு மணிக்கு சன்செட் ஆகிறதுக்கு முன்னாடி அஞ்சு மணிக்கே சன்செட் ஆகிடும் ஸோ லேட்டர் சன்ரைஸ் அண்டு இயர்லியர் சன்செட் நடந்துடும் எப்போது டிசம்பர் சால்ஸ்டேஸ் அப்போ அதாவது வின்டர் சால்ஸ்டேஸ் அப்போ அப்போது ரெவல்யூஷன் மூலியமாகவும் டில்டிங் மூலியமாகவும் ஷேப் ஆஃப் தி எர்த் மூலியமாகவும் நம்மளுக்கு என்னென்ன சேஞ்சஸ் வருதுன்னா நாட் ஒன்லி சீஸ்னல் சேஞ்சஸ் சேஞ்சஸ் இன் தி டே டைம் அண்டு நைட் டைம் இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஸோ இதோட இந்த வீடியோ செஷன் முடிவுக்கு வருது தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்